வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே. டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பயிற்சிகளை வந்து செய்து வரணும். அதிலே வந்து இந்த குறிப்பாக இந்த யோக ஆசனங்களை செய்து வருவதால் நம்ம உடல், மனம், நம்மளுடைய ஆன்மா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த பயிற்சி கிடைக்குது. அதனால் வந்து யோகக்கலையை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதில் வரக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளை தினசரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஆசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்த வஜ்ராசனம். வஜ்ராசனம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான், இந்த காலை மடக்கி அது மேலே உட்கார்றது வஜ்ராசனம். வஜ்ரம் அப்படின்னா வைரம். இந்த ஆசனத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா உங்களுடைய உடல் வந்து வைரத்தை போல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதனுடைய அர்த்தமாகும். சுப்த வஜ்ராசனம் அப்படிங்கிறது வந்து சுப்தன்னா சாய்ந்த நிலை, அதாவது ரிக்ளைன்ட் தண்டர்போல்ட் போஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சாய்ந்த நிலையில் அதே வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் கால்களை வந்து கொஞ்சமாக விரித்து அப்படியே நம்ம சாய்ந்து படுத்துக்கிறது, நம்மளுடைய முதுகு பகுதியில் வந்து படுத்துக்கிறது தான் இந்த சுப்த வஜ்ராசனம். அது வயதானவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம், இந்த காலில் வந்து நம்ம மடக்கி அதில் வந்து படுக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு ஆசனம் தான். இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப சுலபமாக இதை செய்ய முடியும். இந்த ஆசனத்தின் பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வஜ்ராசனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலன்களும் இதில் கிடைக்கும். நமக்கு வந்து ஜீரண சக்தி, நம்ம உடலில் வந்து ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீரணம் சரியாக ஆகாது தான். ஸோ இந்த ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தி நம்ம உண்ட உணவுகள் வந்து நல்ல முறையில் ஜீரணம் ஆவதற்கு இந்த வஜ்ராசனம் வந்து பயன்படும். ரெண்டாவது, இந்த கால்களை மடக்கி நம்ம முழுமையாக வந்து நம்ம படுத்து கொள்ளும் பொழுது இந்த சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் மற்றும் இடுப்பு பகுதி வந்து ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஆசனத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த இடுப்பு பகுதியும் மற்றும் வந்து தொடைப்பகுதியும் வந்து நல்ல அழகான ஒரு வடிவத்தை பெறும். அதே போல தான் உங்களுடைய முட்டி இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஏற்படும். தொடைப்பகுதி வந்து நல்ல இறுக்கப்படுவதால் அதுவும் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக உறுதித்தன்மையோடு இருக்கும். முட்டிக்கு வந்து நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், கால்களுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். அதே போல் வயிற்றுப்பகுதி உள்ள நம்ம படுக்கும் பொழுது நல்ல வயிற்றுப்பகுதி அழுத்தப்படுவதால் நம்ம அடிவயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா ஜீரண உறுப்புகளும் நன்றாக ஒரு சக்தி பெறப்பட்டு அந்த ஜீரணம் நடைபெறுவதற்கு வந்து இந்த ஆசனம் மிக மிக உதவியாக இருக்கும். அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்பைன், அதாவது நம்மளுடைய முதுகெலும்பு வந்து நன்றாக தரையில் அழுத்தப்படுவதால் ஸ்பைனல் கார்டும் வந்துட்டு ஒரு நல்ல சக்தியை பெறும். பேக் பெயின் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஆசனத்தை செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய பேக் பெயின், முதுகு வலி இருப்பவங்களுக்கும் வந்து இந்த ஆசனம் வந்து ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது பலவிதமான நன்மைகள் உங்கள் உடலுக்கு வந்து ஏற்படும். ஸோ கான்ட்ராஇண்டிகேஷன் யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை செய்யக்கூடாது. அதே போல தான் இந்த நீ பெயினில் வந்து உங்களுக்கு முட்டியில் தொடையிலையோ வந்து ரொம்ப பெயின் இருந்து இதில் ஏதாவது ஒரு சர்ஜரியோ அல்லது வேறு விதமான ஒரு சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு இருந்தால் ஸோ இந்த ஆசனத்தை வந்து தவிர்ப்பது நல்லது. ஸ்பைனல் கார்டும் உள்ள உங்களுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கட்டும் அல்லது வயிற்று பகுதியிலும் ஏதாவது சர்ஜரி பண்ணினவங்க இந்த ஆசனங்களை வந்து தவிர்த்து யோக ஆசிரியரின் மேற்பார்வையில் வந்து இதை செய்வதற்கு வந்து மிக மிக நன்மையை தரக்கூடியதாகும். வெர்டிகோ, தலை சுற்றல் இருப்பவங்களும் ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இந்த ஆசனத்தை வந்து செஞ்சுட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் இந்த குழந்தை எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்து இந்த ஆசனத்தை நீங்களும் தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி செய்து உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது பலருக்கும் பயன்படும் என்பதால் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம்.